जानकीकांत स्मरणम् जय जय राम राम गोपिका जीवन स्मरणम् गोविंदा गोविंदा आदि पराशक्ति जगन्माता की जय। वेल मुर्गन के आरोहर आंजनेय मूर्ति की जय। समस्त भक्त मंडल की जय। भारत माता की जय।
மழைக்காலத்துல நிறைய மழை பெஞ்சு மாடங்கள்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தண்ணி நிறைய நிக்கிறதுனா அந்த தண்ணி அந்த மாடியில நிக்காம வடிகால் வடியறதுக்கு ஒரு வடிகால் பைப் இருக்கும் அது வழியா அந்த ஜலமானது மாடியில நிக்காம அப்படி ஜலமானது அங்கிருந்து கொட்டும் வங்காளத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இந்த குழாய்களுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்துருப்பா இந்த குழாய்க்கு வந்து சிங்கம் போல ஒரு உருவம் இருக்கும் ஒரு வீட்டில் யானை போல ஒரு உருவம் இருக்கும் ஒரு வீட்டில் மான் போல இருக்கும் ஒரு வீட்டில் காளமாடு போல இருக்கும் இது போல இந்த பைப்புக்கு ஒரு உருவம் கொடுத்துருப்பா அந்த பைப்புடைய வாயிலிருந்து அந்த மழை தண்ணியானது பூமியில வந்து கொட்டும் குருமாராஜ் ராமகிருஷ்ணன் சொல்றார் இந்த மாதிரி சிங்க முகம் வழியாகவும் காளை முகம் வழியாகவும் மான் முகம் வழியாகவும் கொட்டுற தண்ணியெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு மொட்டை மாடியிலேருந்து வந்திருக்கு இல்லையே ஆகாசத்திலிருந்து வந்திருக்கு ஆகாசத்திலிருந்து பொழிந்த மழை அந்த மேல் மாடியில இருந்து இந்த பைப்பு வழியா வெளியில வர்றது போல உங்களுக்கு பாக்குறதுக்கு எது வழியா வரும்னா அந்த காளை மாட்டு வாயிலிருந்தும் யானையுடைய வாயிலிருந்தும் மானுடைய வாயிலிருந்து வர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு அல்ப தோற்றம் இருக்குமே தவிர ஆனால் அந்த ஜலம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆகாசத்திலிருந்து வந்த மழை நீர் அதுபோல இந்த மகான்கள்லாம் நமக்கு தர்மத்தை உபதேசம் பண்றதுக்காக அங்கிருந்து அவதாரம் பண்ணியிருக்கா வந்திருக்கா எவா இது போல அப்படின்னா இந்த முகம் கொண்ட இந்த பொம்மைகள் போல ஆனா வாக்கிலிருந்து வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா அமிர்ததாரையான மழை ஆகாசத்திலிருந்து எப்படி வந்து பொழிந்து மேலே நின்னதோ அது போல சத்தியமான அமிர்தமான நம்ம உயிருக்கு துணையான வாக்கியங்கள் தர்ம சிந்தனையுள்ள வாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்காக பகவான் அந்த மெசஞ்சர்ஸ் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கா அவ மூலமாக இந்த தர்மாத்மாக்களுடைய வாக்கு மூலமாக நாம் இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்கிறோம் அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காலகாலமாக இருந்துட்டு வருது எத்தனை காலம்னே சொல்ல முடியாது கிருத திரேதா துவாபர கலியுகம் வரைக்கும் யுகம் யுகம் தாண்டி ஒருத்தருடைய வாக்கு இருக்கு அப்படின்னா அந்த வாக்குடைய மகிமை எப்பேற்பட்டது குருதேவ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் இந்த அடியார்களுக்கு எல்லாம் ஒரு சித்திர படத்துல ஒரு உருவம் வரைஞ்சிருப்பான் கம்பர் அப்படின்னா அவர் ஒரு எழுத்தாணி கொண்டு ஒரு ஏட்டில் எழுதுறது போல வியாசர் அப்படின்னா வியாச மகரிஷிக்கு ஒரு உருவம் இருக்கு திருவள்ளுவர்னா திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் இருக்கு இந்த உருவங்கள் எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பின்னாடி வந்தவாள்லாம் ஒரு உருவம் எழுதி வச்சிருக்கா அந்த உருவத்தை பார்த்தோம்னா நமக்கு ஒரு மரியாதை ஏற்படுது ஒரு துகாராம் மகாராஜ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறோம் இவர் ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறோம் அந்த உருவத்துக்கு என்ன மரியாதை அப்படின்னா அதையும் சொல்றார் கல்கத்தாவில் நான் ரோட்டில் போற போது அங்க போலீஸ்காரா நின்று அந்த டிராபிக் ரெகுலேஷன்லாம் பண்ணா அவள்லாம் ஒரு உரை ஒரு சீருடை அணிந்து ஒரு உருவத்தில் காட்சி கொடுத்தா அவ சொல்றபடி அந்த ரோட்ல இருக்கிற டிராபிக் எல்லாம் ரெகுலேஷன் ஆச்சு எல்லாரும் ஒழுங்கா நடந்து போனான் அதுபோல இந்த உருவம் தாங்கி வந்த இந்த மகான்கள் என்ன சொல்றாலோ நில்லுன்னா நிற்பா உலகம் நிற்கும் நடனா நடக்கும் இதை செய்யாதேன்னு சொன்னா கோடிக்கணக்கான மக்கள் அதை செய்வா செய்யாம இருப்பான் செய்யும் சொன்னா செய்வா செய்யாதேன்னு சொன்னா செய்யாம இருப்பான் அப்படி உருவம் தாங்கி வந்த மகான்கள் எல்லாம் யார் அப்படின்னா பகவானால இங்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் பிரகல்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்ம தால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமான் பரம பாகவத ஸ்மராமி அப்படி புண்ணியவந்தர்களான இந்த பரம பாகவதர்கள் பாகவதோத்தமர்கள் அவளோட வழியில் ஒருத்தர் நிற்கிறார் வால்மீகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆதிகவி அவர் அனுக்கிரகம் பண்ண
அதிகாவியமான ராமகாதை அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை தொட்டு அது வழிப்படியே நான் இந்த கம்ப ராமாயணத்தை எழுதினேன் அப்படின்னு கம்பர் நமக்கு அனுகிரகம் பண்றார். முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, காவியம் முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, ராம உணர்வு இருக்கு, ராம பாவம், ராம நாம பாவம் தாங்கினதான ஒரு காவியம். அதனால எங்கு திருப்பினாலும் இந்த ராம ரசம் பாடினோம் இல்லையா, பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம், முழுக்க புழிஞ்சு பார்த்தா என்ன வருது அப்படின்னா, ராமரசம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி வால்மீகியால் அனுகிரகம் பண்ணப்பட்ட இந்த ஆதி காவியத்தை தழுவி நான் பண்ணியிருக்கேன். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிரசேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதம் சுட்டிக்காட்டிய பரம்பொருள் ராமனாக அவதாரம் பண்ணார். வேதம் ராமாயணமாகவே வந்துருத்து. யார் வாக்கு மூலமாக அப்படின்னா, பிரச்சேதஸ் அப்படின்னு சொல்லப்படுற வால்மீகி, வால்மீகிக்கு பேர் பிரச்சேதஸ். யார் பிரச்சேதஸ்ங்கிற முனிவருக்கு புத்திரனான வால்மீகி, அவர் வாக்கால் அப்படின்னு சொல்லப்படுற முனிவருடைய புத்திரனான வால்மீகியுடைய வாக்கிலிருந்து வேதம் வந்தது. நாலு வேதத்துடைய சாரமான ஸ்ரீமத் ராமாயணம் வந்தது. வேதம் சுட்டிக்காட்டிய பரம்பொருளே ராமனாக அவதரித்தார். வேதரூபி தர்மத்தின் வடிவமான எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணார். அவருடைய சரித்திரம் வேதசாரமானது. பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா ஜாகா வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிக்கு உள்ள வால்மீகி மகரிஷியுடைய தியான ஸ்லோகமாக இருக்கிறது வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி அப்படிங்கிற குயில் கூவி கூவித்து அப்படின்னா, ஒரு கோவில் குயில் கூவினா அடுத்த குயில் கூவ ஆரம்பிச்சோம். தோட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம், விடிய காலையில் ஒரு குயில் ஒரு சப்தம் போட்ட உடனே அந்த தோட்டத்தில் இன்னொரு ஒரு குயில் அதுக்கு பிரதித்வனி கொடுக்கும். அந்த குயில் பேசின உடனே இன்னொரு குயில் பேசும். அது போல ஒரு குயில் குரல் கொடுத்து தான் இந்த ராமனுடைய காதை அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது இந்த ஒரு குயில் வாக்கிலிருந்து வந்தது. அதுக்கப்புறம் பல குயில்கள் அதை பாடிது அப்படிங்கிறது. அது போல வால்மீகி ரிஷி என்ன சொன்னாரோ அதை தழுவி கம்பநாட்டாழ்வர் நமக்கு இந்த அனுகிரகம் பண்ணியிருக்கார். நாராயணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழில் கவிதை செய்தான். இதெல்லாம் பிரமாணம். வால்மீகி என்ன சொல்லியிருக்காரோ அது போல நாராயணன் விளையாட்டு, என்ன விளையாட்டு அப்படின்னா, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிடா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் அங்கடே பரம்பொருள் வணக்கம் அப்படின்னு தான் தொடங்குறது கம்பராமாயணம். அங்கு அவர் விளையாடின விளையாட்டு என்ன அப்படின்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் அருள்தல் மறைத்தல் அப்படிங்கிற ஐந்தொழில் ஆற்ற எம்பெருமான் பகவான் எப்படி பாடுறது எப்படி தொடங்கிறதுன்னு நினைச்சுட்டே இருக்கிற போது, மாயவரத்துக்கு மிக மிக அருகில் இருக்கிற கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்காம்பிகை அவளைத்தான் உபாசனை பண்றார் கம்ப நாட்டாள். அவ அனுகிரகம் பண்ணாளாம். எப்படி சேக்கிழார் பெருமானுக்கு நடராஜ பெருமான்
பெரிய புராணம் எழுதுறதுக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு தொடங்கி வச்சாரோ அது போல உலகம் யாவையும் தாமுள வாக்கல் பகவான் எங்க பாக்குறது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கேக்குறாராம். பகவான் சொல்றார், பகவான் நீ பாக்கணும்னா பகவான் எதை படைச்சிருக்காரோ அதை பாரு, அதுக்குள்ள பகவான் இருக்கான். அப்படி பகவான் படைத்த இந்த உலகத்துல பிரகிருத்தியில பகவானுடைய சிறப்பை பார்க்கறதுக்கு முதல்ல தொடக்கம் சொல்றார், உலகம் யாவையும் தாமுள வாக்கல் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவன் தலைவர் அன்னவர் கே சரண்ணா. இம்பநாட்டில் செல்வமெல்லாம் எய்தி அரசாண்டிருந்தாலும் உம்பர் நாட்டில் கற்பக காவோங்கு நிழல் இருந்தாலும் செம்பொன் மேருவனைய புயல் திறன் ஸ்ரீராமன் திருக்கதை கம்பநாடல் கவிதையில் போர் கற்றோர்க்கு இதயம் கழியாது. ஒருத்தனுக்கு இந்திர பதவி கிடைச்சாலும் கற்பக மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு எல்லா செல்வங்களையும் பெற்றாலும் அறுசுவை உணவு கிடைச்சு ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிடைச்சாலும் அதெல்லாம் கழிப்பு இல்லை. கபராட்டாழ்வார் இந்த ஸ்ரீராமனுடைய சரிதத்தை சொல்ற கவிதைகளை பாடும், அதை படிச்சு அதில் அனுபவிக்கிற அந்த இன்பம், இந்த இன்பங்களை எல்லாம் விட உயர்ந்தது, இந்திர பதவியை விட உயர்ந்தது. முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, சரித்திரம் முழுக்க என்ன இருக்கு அப்படிங்கிறது அவரே சொல்றார், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் ராமநாமா முழுக்க இருக்கு. இந்த ராமநாமா இருக்கிற இந்த காதை முழுக்க படிக்க படிக்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும் ஜென்மமும் மரணமும் இன்றி தீரும். பிறப்பில்லாத ஒரு பெரும் பதவியை கொடுக்கிறது ராமநாமா. அந்த ராமநாமா முழுக்க இருக்கு, அதுக்குள்ள அந்த ராம சாரம் இருக்கு. ஓர் ஆயிரம் மகம் புரி பயனை ஒக்கும் ஒரு ஆயிரம் யாகங்கள் பண்ண பலனை கொடுத்துரும். மகம்னா யாகம். நராதிபர் செல்வமும் புகழும் நல்கும். இந்த உலகத்துல பெரிய ராஜா அப்படின்னு சொல்றானே அந்த இந்த ராஜாவுடைய செல்வம் இருக்கோ அப்படியாப்பட்ட செல்வத்தை கொடுக்கும். விராயனும் பவன்களை வேறருக்கும் மீண்டும் மீண்டும் பிறக்கிற இந்த ஒரு வியாதி பிறவி பிணி, இந்த பிறவி பிணியை நீக்கும். ராம என்று ஒரு மொழி இயம்புவே ராமா 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 அப்படிங்கிற ராம ரெண்டு எழுத்து சொல்ல சொன்னாலே இது ஆயிரம் யாகங்கள் பண்ண பலனை கொடுத்துரும், பெரிய செல்வத்தை கொடுக்கும், பிறவி அப்படிங்கிறத நீக்கும் சொல்றார். நான் இந்த ராமாயணத்தை எப்படி எழுதியிருக்கேன், தமிழில் தான் எழுதியிருக்கேன். ராமநாமாவை எந்த லாங்குவேஜில் படித்தாலும் ராமனுடைய பெருமையை ராமகாதையை எந்த மொழியில் படித்தாலும் புண்ணியம்தான். வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுள பாஜையா யாது ஒன்று ஆயின் வடமொழி பாஷை தென்மொழியில் இருக்கிற பாஷை வடுகு அப்படின்னு சொல்லப்படுற தெலுங்கு கன்னடம் அந்தந்த ஸ்தானங்களில் இருக்கிற இடமுள பாஷை என்ன பாஷையில் படித்தால் இடமுள ரகுகுலத்து ராமன் தன்கதை ரகுகுலத்து சக்கரவர்த்தியான ராமன் சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய கதையை அடைவுடன் கேட்பவர் அமரராவரே மனது ஒப்பி அன்போடு பிரியத்தோடு கேட்கிறவாள் அமரராவார்கள் அப்படின்னு சொல்லி நொய்தி நொய்ய சொல் நூல்களுற்றேயனை வைத வைவின் மராமரன் ஏழு தொலை எய்த வைவர் கெய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொன்னின்றதேயத்தே. வால்மீகிக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது அதை சொல்ற
தமசா நதி அப்படிங்கிற நதிக்கரையில ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் மிதுனமாக ஆணும் பெண்ணுமாக இணைந்திருக்கும் நேரத்தில் ஒரு வேடம், இவரோ தபஸ்வி பிரம்மா, இவருக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணிவிட்டார். ராமநாமாவை சொல்லி வேடுவனாக இருந்தவர் மகா தபஸ்வி ஆயிட்டார். ராமநாமா ஆதி கவியை கொடுக்க போறது, நான் அதுக்கு உள்ள காலம் மரணமே. இந்த காலம் கணிந்தது தமசா நதி கரையில ரெண்டு பட்சிகள் மிதுனமாக இருக்கிறத பார்க்காம ஒரு வேடன் அம்பு எய்ய ஆண் பறவை அடிபட்டு கீழே விழறது, பெண் பறவை கதறது. அந்த கோலத்தை மகா தபஸ்வியானவர் பார்க்கிறார். இந்த தபஸ்வியா ஆறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எத்தனையோ பறவைகளை எல்லாம் கொன்றவர். அவருக்கு மனநிலை எப்படி ஆயிடுது அப்படின்னா, ராமநாமா சொல்லி 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 மனசு அப்படி நவநீதம் போல ஆயிடுது, இழகி போயிடுது. உடனே வாக்குலேருந்து வந்தது என்ன அப்படின்னா மங்கள ஸ்லோகம்ங்கிறார். வைத வைவின் மங்கள ஸ்லோகம்னு சொல்றார். வைத வைவின்னா அப்படின்னா கொடுத்தது சாபம், அது சரஸ்வதி கடாட்சத்தினால மங்கள ஸ்லோகம் ஆயிடுச்சு. கொடுத்தது சாபம், இந்த வேடனால் வீழ்ந்தப்பட்ட பறவையை பார்த்து வால்மீகி சபித்தார். அதுவே ஆதி காவியத்தின் தொடக்கமானது. மானிஷத பிரதிஷ்டிதாம் த்வம் அகம சாஸ்வதிஹி சமாஹா யத் க்ரௌஞ்ச மிதினா தேக பவதி காம மோஹிதம். ரெண்டு பறவைகள் மிதுனமாக இருந்த நேரத்தில் ஒரு பறவையை கொண்டுட்ட, அதனால் நீ நீடித்து பல ஆண்டுகள் வாழ மாட்டான் அப்படிங்கிறது வாழ்த்தா எடுத்துக்க முடியாது, இது சாபம். ஆனால் பிரம்மா உடனே அங்கே தோன்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலோ அது மங்கள ஸ்லோகம் ஆயிடுத்து, அதுலேருந்தே ஸ்லோகத்தை ஆரம்பித்து சொல்லுங்கோன். அந்த ஸ்லோகம் எப்படி ஆறுது அப்படின்னா, ஸ்ரீதேவியின் பதியே மா நிஷாத குடிலஸ்வாபமுடைய அரக்க தம்பதிகள் காமத்தால் மதியிழந்த ஒருவனாகிய ராவணனை நீர் கொன்று வீழ்த்தினீர். அந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் சமஸ்கிருதத்தில், அதனால் நீர் நீண்ட பல வருஷங்கள் நிலைபெற்ற கீர்த்தியை அடைவீர்களாக அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியை ராவணேஸ்வரனை வதம் பண்ணி உத்தமமான ஒரு தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்த ராமேஸ்வரா ராமநாதா ராமச்சந்திர பிரபு, நீ ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினது. இந்த பாடல சொல்றார், வைத வைவின் மராமரம் ஏழு தொழில், அதுக்குள்ள யாரு யாரை பத்தின பாடல் இருக்கு அப்படின்னா, வைதது எதுல இருக்கு அப்படின்னா மராமரம் ஏழு தொலை அப்படின்னா ஏழு மராமரங்களை தொலைத்து சென்ற அம்பு. அந்த அம்பை எய்தவர் யார் அப்படின்னா, அந்த ராமபாணத்தை எய்த ராமச்சந்திரமூர்த்தி, அவனுடைய சீர், அவனுடைய பெருமைகளை சொல்றதுக்காக இந்த பாக்கியம் எழுந்த மிகுந்த இந்த ராம கதை, இந்த ராமாவதாரம் தான் அதுக்கு பேர் கொடுக்குற. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கம்ப ராமாயணம்னு இல்லை ஆரம்பத்தில், ராமாவதாரம் சொல்றார். இதை நான் சொல்றேனே, இதுக்கு முன்னாடி மூணு பேர் இதுக்கு காரணம் அப்படிங்கிற இந்த ராம காதையை இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு வடமொழி தெரிஞ்சிருக்கணும். அந்த காலத்தில் இவர் காலத்தில் எப்படி அப்படின்னா, சாதாரணமாக எல்லாருக்குமே சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவாளாக தான் இருந்திருக்கான். அதனால வால்மீகி ராமாயணம் படிச்சிருக்கார், வசிஷ்டரோட ராமாயணம் படிச்சிருக்கார், போதாயன ராமாயணத்தையும் படிச்சிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய பாடல்லேருந்தே தெரியும். தேவபாஷையினி கதை செய்தவர் மூவரானவர், தேவபாஷையான வடமொழியில் இந்த சரித்திரத்தை எழுதினவா மூணு பேர், வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர். மூணு பேர் எழுதியிருக்கா. அந்த மூணு பேர் எழுதின சாரத்திலிருந்து நாவினால் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது துரத்திய பண்பரோ,
நாலு பேர் மூணு பேர் பாடின அவ சொன்ன இந்த ராமாயணத்தை வைத்து நான் இந்த ராமச்சந்திரமூர்த்தியோட சரித்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏழு மோட்ச புரிகளில் தலைமையான அயோத்தி நகருடைய பெருமையை சொல்றார். நாட்டின் பெருமை, நகரத்தின் பெருமை, முதல்ல ஆற்றின் பெருமை, சரையு நதியுடைய பெருமையை பற்றி சொல்றார். வேறுபட்ட நதி, அந்த நதிக்கரையில் ஆண்ட ராஜாக்கள் யார் அப்படின்னு அச்சவாகு குலம் அப்படின்னு சொல்லப்படுற ரகு ரவி வம்சத்தை சேர்ந்தவா, ரகுகுல வம்சத்தில் ஆண்டவர்கள் இந்த தசரத ராஜாவுக்கு முன்னாடி, அஜன் அஜனுக்கு முன்னாடி திலீபன் அப்படி ராஜ்யம், அப்படி அதுக்கு முன்னாடி பாதீரதன், அதுக்கு முன்னாடி சிபி சக்கரவர்த்தி, அதுக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பெரிய லீனியேஜ். அந்த லீனியேஜில் வந்தவர் இந்த தசரதன் சொல்லி அரசியல் அரசியல் படலம் அப்படின்னு தொடங்குறார். முதல்ல ராஜாவை பற்றி பேசுகிறப்போ அம்மா நகருக்கு அரசன், அரசருக்கு அரசன், அவர் முதல்ல தசரத சக்கரவர்த்தின்னு சொல்லணும் இல்லையா, சக்கரவர்த்திங்கிறது சொல்றது அரசருக்கு அரசன். செம்மான் தனிக்கோல் உலகேழனுக்கு செல்ல நின்றார். இந்த பூமிக்கு மேல இருக்கிற ஏழு உலகங்கள், கீழே இருக்கிற ஏழு உலகங்கள், இந்த உலகங்கள் அத்தனையும் தன் ஆட்சி கீழே வச்சிருக்கார். இம்மான் கதைக்கோர் இரையாய ராமன் என்னும் மொய்மான் கழலோ தரு நல்லற மூர்த்தி அண்ணான். தர்மத்தின் வடிவமேயான ராமச்சந்திரமூர்த்தி ராமோ தர்மவான் அப்படின்னு சொல்லி சொல்லாம அது சொல்றதுக்கு முன்னாடி ராமனை பெற்ற தசரதனும் தர்ம வடிவானவன். மொய்மான் கழலோன் தரு நல்லற மூர்த்தி அண்ணான் அறமூர்த்தி அப்படின்னா தர்மமே வடிவான தசரத மூர்த்தி. ராஜ்யத்தை எப்படி நடத்தினாருங்கிறதையும் சொல்ற. தாயக்கும் அன்பில் தவமக்கும் நலம் பயிப்பில் சேயக்கும் முன்னின்று ஒரு செல் கதிக்கு வைக்கும் நீரால் நோயுற்றதென்னின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆயப்புகுந்தால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான். உயிர்களுக்கு தாய் போல இருந்து காப்பாத்துறவர், தந்தை போல இருந்து நல்ல வழி நடத்துறவர், ராஜாக்கு தெரியாத குடிமக்களே கிடையாதா. எல்லா வீட்டிலையும் ராஜா எப்படி நினைக்கிறா அப்படின்னா எல்லாரும் எங்களுக்கெல்லாம் இறைவன் அவன் தான் அப்படின்னு ராஜாவை நினைக்கிறான். ராஜா எப்படி நினைக்கிறார்னா எல்லார் வீட்டுக்கும் நான் புத்திரன் போல நினைக்கிறேன். நோயினு வந்தா அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கான் ராஜா. அப்படி அறிவுக்கும் எவருக்கும் அண்ணான், எல்லாருக்கும் பெரியவராக இருந்த ராஜா அந்த மக்களோட அப்படி உடலும் உயிரும் போல இருந்தார் அப்படின்னு சொல்றார். அப்படி தர்மமே வடிவான தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டருக்கு என்ன சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சீனை எப்படி ஆரம்பிக்கிறார் இருக்கிறது, 60,000 ஆண்டுகள் ஆண்டுட்டேன், என் காது ஓரம் நரை முடிகள் வந்திருந்தும் இந்நாள் வரைக்கும் வேதியர்களும் தர்மவான்களும் தபஸ்விகளும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆட்சி பண்ணேன். ராஜா ஆட்சி பண்றது எதுக்கு அப்படின்னா வேத நெறி படி வாழும் அந்தனர்கள் நன்னா இருக்கணும். அப்ப எல்லாம் நன்னா இருக்கும். ஏன்னா எது மூலம் அப்படின்னா வேதம் தான். வேத நெறி படி வாழும் அந்தனர்கள் வேள்விகளை அந்த காலத்துக்கு செய்யணும், நல்ல மழை பெய்யணும், இந்த வேள்விகள் செய்ய தேவர்களுக்கு ஆசீர்வாதம் போக நல்லா க்ஷேமமாக இந்த உலகத்துல மழை பெய்யும், அவளை காப்பாத்துறதுக்காக 60,000 ஆண்டுகள் நான் இந்த ராஜ்யத்தை பண்ணேன், உயிர்கள் எல்லாம் க்ஷேமமா இருந்தது, எனக்கு புத்திரன் இல்லைன்னு வருத்தப்படல. இந்த வாக்கியம் பார்க்கணும்,
பிரிதல் குறையில்லை என் பின் வையகம் எனக்கு பின்னாடி மறுகுறும் என்பதோர் மறுக்க உண்டரோ எனக்கு பின்னாடி இந்த என் காலத்துக்கு பிறகு இந்த தர்ம நெறிப்படி உங்களோட கைடன்ஸோட வசிட்ட சொல்ற எனக்கு நீங்க குரு எங்க தாத்தாக்கு நீங்க தான் குரு எங்க முப்பாட்டனாருக்கு நீங்க தான் குரு இக்ஷவாகு குலத்துக்கே குரு பிரம்மாவுடைய புத்திரர் வசிஷ்டர் அவர்கிட்ட சொல்ற உங்க வழிப்படி இந்த ராஜ்யத்தை நடத்தி போறதுக்கு நான் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க வழிகாட்டிட்டு ராஜா சொல்லல நான் தான் நடத்தின ராஜ்யத்தைன்னு சொல்லல குரு வழிகாட்டுப்படி இந்த ராஜ்யம் நடந்ததுங்கிறத சொல்றாரு அவர் அடக்கம் இந்த ஹியூமிலிட்டியை பார்க்கணும் எனக்கு பின்னாடி என்ன ஆக போறதோ தெரியலே வருத்தமா இருக்கு அருந்தவ முனிவரும் அன்னநாளரும் வருந்ததின்றியே வாழ்வின் வைகினார் எல்லாரும் சௌக்கியமா இருக்கா தபஸ் பண்ற ரிஷிகள்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்தநாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்தனர்கள் எல்லாரும் காலத்துக்கு அர்த்தியம் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா இருந்துயர் உடக்குவர் என்பின் என்பதோ அருந்துயர் வருந்தும் என அகத்தை என்றனர் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் எனக்கு பின்னாடி இதுவெல்லாம் எப்படி க்ஷேமமா இருப்பாளா பசுமாட்டுகள்லாம் என்ன என்ன நினைக்கிறதா இப்படி வேதனரிப்படி வாழும் அந்தனர்கள் வேள்வியெல்லாம் குறையாம செய்கிற அந்தனர்கள் தபஸ்விகள்லாம் இருக்கிற நாட்டில் அந்த பசுமாடுகள்லாம் நம்ம உயிருக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அசை போட்டு படுத்துட்டு இருக்குமா அப்படி வேத சம்ரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம் ரெண்டையும் அந்த ராஜா பண்ணியிருக்கான் அப்படி அந்த நாட்டில் எந்த குறைவும் இருக்காது நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அந்த மாடுகள்லாம் உட்கார்ந்துட்டு அசை போட்டு இருக்கிற அந்த நாட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இருக்காது அப்படி ஒரு நாடான அந்த கோசலை நாட்டில் அவனுக்கு இருக்கிற வருத்தம் என்ன அப்படிங்கிறத அப்படி குருனு அந்த குலகுருவுக்கு உணர்த்திட்டார் குலகுரு என்னன்னா உடனே ஒரு வாக்கியத்தை சொல்லலை அவர் அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு தியானம் பண்றார் அவருக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் குலகுரு என்ன பண்றாருன்னா நீ கவலைப்படாத அவனுக்கு புத்திரன் பிறந்துருவான்னு சொல்லல உடனே அவர் கொஞ்ச நேரம் அப்படி தியானத்தில் இருக்கார் அந்த தியானத்தில் ஒரு சில நொடிகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவருக்கு ஃப்ளாஷ்பேக் தெரியும் சப்த ரிஷிகளில் ஒருத்தர் இல்லையா இவர் தேவர்களோட சேர்ந்து சத்தியலோகத்துக்கு போன சீன் அவருக்கு கண்ணில் படுறது இவர் அயோத்தியில் குலகுருவாக இருக்கிறது மட்டும் இல்லை எப்போலாம் சப்த ரிஷிகள்லாம் கிளம்பி தேவலோகத்துக்கு போவாளோ சத்தியலோகத்துக்கு போவாளோ வைகுண்டத்துக்கு போவாளோ கைலாசத்துக்கு போவாளோ அப்பப்போ இவரும் கிளம்பி போயிருப்பார் முன்னொரு காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு வர்றார் அவருக்கு அலைகடல் நடுவனோர் அனந்தன் நீமிசை மலை என அறிதுயில் வளரும் ஆமுகில் கொலை தொழில் அறக்கர் தன் கொடுமை தீர்ப்பன் என்று உலைவது அமரர்க்கு உரைத்த வாய்மை தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதாரம் பண்ணுவேன் ராட்சசாலெல்லாம் நான் சம்ஹாரம் பண்ணுவேன் அப்படின்னு திருமால் வைகுண்டத்தில் சொன்னது அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தோணும் எங்கே பிறக்க போகிறார் யார் இங்கே பிறக்க போகிறா தசரதருக்கு யார் குழந்தையாக வர போகிறா இதுக்கு முன்னாடி நடந்தது தேவர்கள் எல்லாரும் ரிஷிகளோட சேர்ந்து முதல்ல சத்தியலோகத்துக்கு போகிறா சத்தியலோகத்தில் போய் ராவணேஸ்வரன் கோர தபஸ் பண்ணி பிரம்மாட்டேந்து வாங்கின வரம் மனிதரை தவிர வேற யாராலையும் நான் கொல்லப்பட மாட்டேன் மனிதன்னா மனிதன் நம்மளை எங்க கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கின வரம் அப்புறம் அங்கிருந்து நேர பிரம்மா சொல்றார் அவனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு நான் வரத்தை கொடுத்துட்டேன் அதனால என்னால் அவன் கூட்டத்தை அடக்க முடியாது அவனை சம்ஹாரம் பண்ண முடியாது
அடுத்தது யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் கைலாசத்தியான பரமேஸ்வரன் போறா. பரமேஸ்வரன் போனா அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் அங்க ஆணவத்தினால மலையெடுத்த ராவணேஸ்வரனுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துட்டார், ஒரு அனுகிரகத்தையும் பண்ணிவிட்டார். ஆணவம் கொண்டு கைலாய மலையை எடுத்த ராவணேஸ்வரனுடைய அகங்காரத்தை போக்குறதுக்கு தன்னுடைய ஒரு விரலால் அப்படி ஒரு அழுத்தழுத்தினாரா, தாளும் தோளும் நசுங்கி அலறான் கீழே. அப்போ அந்த மலைக்கு மேல உட்கார்ந்து இந்த வாகீச ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி ஒருத்தர் சொல்ற, பரமேஸ்வரன் ஸ்தோத்திர பிரிய சாமகானத்தை பாடி அவரை திருப்தி பண்ணு, இதுல இருந்து இந்த கட்டத்துல இருந்து தப்பிக்கலாம். பகவான்கிட்ட நீ வந்து தப்பு பண்ணிவிட்ட, இதுக்கு பிராய சித்தம் அவனை அவனுடைய நாமத்தை சொல்லணும், பகவான் நாம சொல்லி பாடுங்க. அந்த வாகீச ரிஷி என்ன சொன்னாரோ அதை கேட்டுவிட்டு இவன் சாமகானம் இசைத்து முக்கோடி நாளும் சந்திரகாசம் அப்படிங்கிற ஒரு வாளும் பெற்றான். அதனால பரமேஸ்வரன் சொல்றார், நானே முக்கோடி நாளும் கொடுத்து கையில ஒரு வாளும் கொடுத்துருக்கேன், நான் எப்படி அவனை சம்ஹாரம் பண்றது? ஆனா அந்தரிய பரமேஸ்வரனுடைய அந்தரியாமியான மகாவிஷ்ணு தான் ராமனாக வந்து அவதாரம் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியும், சப்த ரிஷிகளுக்கும் தெரியும், பிரம்மாவுக்கும் தெரியும், பரமேஸ்வரனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம போய் சேர வேண்டிய இடம் எது அப்படின்னு நேர வைகுண்ட வாசலுக்கு போய் புருஷ சூக்த மந்திரங்களை சொல்றாங்க. ஆயவர் அயன் முதல் அமரர் ஈரிலா நாயகன் இருபத நயந்து, ஸ்ரீமன் நாராயணனுடைய ரெண்டு திருவடிகளையும் இரு பதத்தையும் நயந்து தோய்விலாது அவன் அருமறைகள் ஓதி, புருஷ சூக்தம் அப்படிங்கிற மந்திரத்தை ஓதி நேயமோடு இருந்தவை நிகழ்த்தினர் சொல்லி ஆகணுமே என்ன தாபம் இருக்குங்கிறது. என்னென்னமோ நடந்து போச்சு, ராவணேஸ்வரன் வரம் வாங்கினா, அமராவதி பட்டணத்தையே கைப்பற்றினார், அது மட்டும் இல்லை தன்னுடைய புத்திரனான மேகநாதன் அனுப்பிச்சா, அவன் இந்திரனை பாசக்கயிறு போட்டு கட்டி கொண்டு போயிட்டான், அதனால அவனுக்கு இந்திர சித்தனுப்பே, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவர் பெருமான் பாடுறார், கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் அப்படின்னு. மலை போல இருக்கா ஒவ்வொருத்தரும், இவாள் எப்படி ஜெயிக்கிறது, இவாளை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் அவதாரம் பண்ண வரணும், அவன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுக்கு அனுகிரகம் பண்ண தம்மையாம் ஏத்தியே இழைத்தோம் இறைவா, இடர் பாத்தியே திருப்பார்கடல் பள்ளியின் மூர்த்தியே முதல்வா முகில் மேனியா. மேகம் போல நிறமுடைய திருமேனியுடைய திருமாலே நீதான் காப்பாத்து, சரணம் சரணம் மாமா. ஏத்தியே இழைத்தோங்கிற உங்களுடைய திருநாமத்தை சொல்லி நீங்க தான் உங்களுடைய திருவடிதான் சரணம்னு சொல்லி உங்களை நமஸ்காரம் பண்றோம், எங்களை காப்பாத்துங்கோ, பாகிமாம் பாகிமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம். அந்தகாரத்து அரக்கர் செய் தீமையால் நொந்துடோம் இறைவா, கருப்பு கலரா இருக்கிற ராட்சசர்கள் அவ பண்ற தீமையால நொந்து போயிருக்கும், நொடிப்பொழுதில் வந்து மாற்றிடும் வண்ணம் எமக்கருள் எந்தையே கருணாகரனே என. அப்போ தேவர்களுக்கெல்லாம் பகவான் அபயம் அளித்தார் என்று அமரர் இறைஞ்சி ஏத்தலும் மன்றலத் துளவினான். துளப மாலை அப்படின்னு சொல்லப்படுற துளசி மாலையை அணிந்த பெருமாள், இந்த வாக்கில் இருக்கிற இந்த பாடல்களில் இருக்கிற ஒரு சிறப்பான விஷயங்களை எல்லாம் பார்க்கணும். பெருமாள் என்ன அலங்காரம் பண்ணியிருக்கார், எந்த அலங்காரத்தோடு அங்கு இருந்தார் அப்படிங்கிறத இந்த வாக்கியத்தில் சொல்ற. மன்றல துளவினான் துளசி மாலை அணிந்த பெருமாள், வருந்தல் அஞ்சாதே பயப்படாதீங்கோ
உங்களுக்கு அபயம் கொடுத்துட்டேன். வஞ்சகன் தன் தலையறுத்து இடர், அந்த வஞ்சகனான மாயா வேஷம் போடுற ராவணனுடைய தலையை அறுத்து இடர் தனிப்பெண், உங்களுடைய துயரத்தை எல்லாம் போக்குவேன். தாரணையீர் நீர் கேள்வின், நான் சொல்லபடி நீங்க கேட்கணும் எல்லாரும். என உரைத்த உரைத்தன் எல்லாரும் இவர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத அப்படி பார்த்துட்டே இருக்கார். அஞ்சேல்னு சொல்லிட்டார், எல்லாருக்கும் சந்தோஷம், மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு, நம்மளுடைய துயரம் எல்லாம் தீரப்போறது. நான் என்னமோ சொல்ல போறேன் கேளுங்கிறாரே என்ன அப்படின்னு எல்லாரும் பார்க்கிறார். தேவர்கள் அத்தனை பேர், வானுலோர் அனைவரும் வானரங்களாக, தேவர்களாக வானத்தில் இருக்கல, நீங்க எல்லாரும் பூமியில போய் பிறக்கணும். காணினும் வரையினும் கடிகொள் காவிலும் காட்டிலையும் மலையிலையும் கடிகொள் காவிலையும் தோட்டங்களிலையும் சேனையோடு அவதரித்திடுவின் சென்றன ஆனன மலர்ந்தனன் அருளின் ஆடியான். நீங்கெல்லாம் வானரங்களாக போய் முதல்ல பூமியில போய் பிறக்கணும். தேவர்களா இருக்கிறவா வானரமாக போய் நீங்களும் போய் பிறக்கணும்னு சொன்ன உடனே வைகுண்டத்தில் நின்றுந்தவா அத்தனை பேரும் தேவர்கள் எல்லாம் வானரங்கள் போல குதிச்சாங்க சந்தோஷத்தில். நான் அவதாரம் பண்ண போறேன், நீங்க கவலைப்பட வேணாம், நான் வரப்போறேன்னு சொல்ல வேண்டிய பகவான் இந்த ப்ராஜெக்டுக்கு எல்லாரையும் கூட்டிக்கிறார். தேவர்கள் அத்தனை பேரும் என்னோட வரணும். இவர் எங்க வந்து பிறக்க போறார் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்காளா, அதுக்கு ஒரு பாடல் சொல்றார் கம்பர். மசரதம் அனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கணைகளால் நீது செய்யலாம். மலை போல இருக்கிறவா அசுரர்கள், அவளுடைய இடத்தையும் அவளுடைய வாழ்வையும் என்னுடைய அம்பால அத்தனையும் நீரு பண்ணுவேன். நீருனா என்ன அப்படின்னா பொடி பொடி ஆகிட போறேன். எங்க பிறக்க போறேன்னு அப்படின்னு கஜரத துரகவாட் கடல் கொள் காவலன் ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லப்படுற நாலு வித படைகள். ரதம் அப்படின்னா தேர்ப்பட, கஜம் அப்படின்னா யானைப்பட, துரகம்னா குதிரைப்பட, பதாதி அப்படின்னா காலால நடந்து வர்ற காலாட்பட. இந்த படைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கடல் அளவுக்கு இருக்கான். கொண்டுள்ள காவலர் அப்படியாப்பட்ட ராஜா, அந்த ராஜா யார் அப்படின்னா தசரதன் மதலையாய் வருந்தாரணி. அப்படியாப்பட்ட ராஜாவான சக்கரவர்த்தி திருமகனான தசரதனுக்கு மகனாக நான் வந்து அவதாரம் பண்ண போறேன் அப்படி கேட்ட உடனே இன்னும் குதிக்க ஆரம்பிச்சாலாம் தேவர்கள் எல்லாம். ஆகா ரொம்ப சந்தோஷம், சந்தோஷத்துக்கு சந்தோஷம் சேர்க்கிற மாதிரி அடுத்த வாக்கையும் பகவான் அனுகிரகம் பண்ணார். வளையொடு திகிரியும் வடவை தீதர விளை தரு கருவுடை விரிகொள் பாயல் இளையவரநாடி பரவ வேகினாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனர். நான் மட்டும் வரல, இவருடைய நித்தியசூரிகள்னு சொல்லப்படுற சங்கு சக்கரம் சேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஆயிரம் தலையுடைய ஆதிசேஷன் அவனும் வந்து அவதாரம் பண்ண போறான். என் அம்சமாக நாலு பேர் வந்து அவதாரம் பண்ண போறார். நாங்க வந்து அவதாரம் பண்ண போறோம். அவெல்லாம் எனக்கு தம்பியாக, சங்கு சக்கரம் ஆதிசேஷன் இவெல்லாம் எனக்கு தம்பியாக. இளையவரன அடிபரவ ஏகினா மலைமதில் அயோத்தியில் வளைமதில் அயோத்தியில் வளைமதில் அப்படின்னா நகரத்தை சுத்தி வர ஒரு பெரிய மதில் இருக்கும், அகழி இருக்கும், அதுபோல ஒரு பாதுகாப்பான அயோத்தி நகரம் அங்கு வந்து அவதாரம் பண்ண போறேன்.
என்று அவன் உரைத்த போது எழுந்து துள்ளினார். தேவர்கள் எல்லாம் குரங்கு போல துள்ளினார். நன்றி கொண் மங்கள நாதம் பாடினார். ஜெய 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 மங்களநாதம் பாடினார். மன்றலன் செழுந்துள அணியும் ஆயனார் இன்றமை அளித்தனர் என்று மேம்பலார். எப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு! பகவான் தான் சுயம் வந்து அவதாரம் பண்ண போறேன், எங்களுடைய துயரத்தை எல்லாம் போக்க போறேன்னு தன்னுடைய வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சந்து சந்தோஷப்பட்டு இருக்கிற போது, யார் யாரு இங்க எப்படி போய் பிறக்கிறது அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு மீட்டிங். இதெல்லாம் இந்த ஃபிளாஷ்பேக், வசிஷ்டரோட ஃபிளாஷ்பேக்கில் அவர் என்ன மனதில் கண்டாரோ அதெல்லாம் பாடலாக கொடுத்துட்டார். முதல்ல பிரம்மா தான் முந்திக்கிறார், நான் ஏற்கனவே அங்கே தான் இருக்கேங்கிற. பிரம்மா சொல்கிறார், நான் எங்கின் வேந்தனாக அங்கே தான் இருக்கேன், பூலோகத்தில் தான் இருக்கேன். எத்தனை காலமாக இருக்கேன்னா, எத்தனை யுகமாக இருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஜாம்பவானாக நான் தான் இருக்கேன், அங்கே இருந்துருக்கேன்ப்பா. நான் உங்கள் டீமோட சேர்ந்துடுறேன்ட்டேன். நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே இருக்கேன், ஜாம்பவானாக இருக்கேன், நான் உங்களோட உங்கள் டீமோட சேர்ந்துடுறேன். உண்மையாகவே ஒரு டீம் லீடர் போல தான் இருக்கார். ஜாம்பவானை பற்றி படிக்கிற போது, வால்மீகி ராமாயணத்தில் படிக்கிற போதும், கம்ப ராமாயணத்தில் படிக்கிற போதும், கரடி இனத்துக்கு தலைவரான ஜாம்பவான் இந்த குரங்குகளுக்கெல்லாம் சிறந்த ஆலோசகராக இருக்கார். இந்திரன் சொல்கிறான், என் அம்சமாக வாலியும் அவனுடைய புத்திரன் அங்கதன். இதில் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் சில கேரக்டர்கள் வேறுபடுறது. சூரியனின் அம்சமாக சுக்ரீவன், அக்னியின் அம்சமாக நீலன், மேலும் உபதேவர்கள் அட்டவசுக்கள் இவாளுடைய அம்சமாக எல்லாரும் வானரங்களாக வந்து அவதாரம் பண்ணான். இப்படி பேசிட்டே இருக்கிற போது ஒரு முக்கிய கேரக்டரை பத்தின ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வர்றார் பாடல். ஆஞ்சநேயமூர்த்தியோட அம்சம், வாயுமற்று எனது கூறு மாருதி என்ன, இன்னும் பிறக்கவே இல்லை. வாயு சொல்றார், நான் மாருதி உடைய அம்சம். மாருதி என்ன அம்சம்? காயுமற் கடங்களாகி காசனி அதனின் மீது போயிட துணிந்தோம் என்றார். எல்லாரும் வானரங்களாக வந்து பிறக்கிற போது நான் மாருதிக்குள்ள வாயு அம்சமாக நான் இருப்பேன். காற்றின் வேந்தன் இப்படி பார்த்துட்டே இருக்கிற போது கையில திருசூலத்தை வச்சுக்கிட்டு பரமேஸ்வரன் பக்கத்திலே நின்று இருக்கார். நானும் இந்த வாயு அம்சத்தோட கொஞ்சம் சேர்ந்து ருத்ராம்சமாகி புராரி மற்ற யானும் காற்றின் சேயன புகன்றான். புராரி அப்படின்னு சொல்லப்படுற முப்புறத்தையும் இந்த பரமேஸ்வரன் சொல்றாரா, இந்த காற்றின் வேந்தன் சொல்றேன் இல்லையா, வாயுபுத்திரன் வாயுமைந்தனான மாருதி அவருக்குள்ள என் அம்சமும் ருத்ராம்சம். மற்ற திசையுடோர்க்கு அவதி உண்டோ, இதுவரைக்கும் வானரங்களுக்கு அவதாரம் பண்ண போறோம், நமக்கு யார் துணை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வானரங்களுக்கு அவர் சொல்றார் அடுத்தாப்புல, இனிமே வானரங்களாக பிறக்கிறவாளுக்கெல்லாம் ஏதாவது அவதி உண்டா என்ன, ஏன்னா மாருதி அவதாரம் பண்ண போறார், வாயுவின் அம்சமாக ருத்ராம்சமாக அவதாரம் பண்ண போறார்னு சொல்லி இந்த பிளாஷ்பேக் எல்லாம் எண்ணி பார்த்தவர் அப்படி. அப்பதான் அவருக்கு ஒரு கண்ணை திறக்கிறார். உட்கார் ரொம்ப நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்திருந்த குருநாதால் என்ன சொல்ல போறார்னு கையை கூப்பி நின்று இருக்காரு. புத்திரகாமனை தியாகம் பண்ண முதல்ல உனக்கு புத்திரர்கள் பிறப்பார்கள். எப்படியாப்பட்ட புத்திரர்கள் அப்படின்னா, உலகத்தையும் தன்னுடைய கொடை கீழ தர்மத்தின் கீழ ஆட்சி பெற்ற புத்திரர்கள் பிறப்பாகணும். இந்த உலகமே உன் புத்திரர்கள் பேரை சொல்லிட்டே இருக்கும். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அட்ரஸ் பண்ற போது அப்படித்தான் பண்ணணும். லக்ஷ்மண பரத சத்ருக்ன
அப்படி பெயருடைய பல யுகங்கள் பல காலம் பெருமையை பேசப்படுற புகழுடைய புத்திரர்கள் உனக்கு பிறக்க போறாப்பா. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் முன்னாடியே சொல்லிவிட்டார் இல்லையா, தசரதன் வீட்டில் தான் வந்து பிறக்க போறேன். எப்படி இந்த புத்திர காமகட்டி யாகத்தை யாரை வச்சு பண்றது? வசிஷ்டர் சொல்லிவிட்டார், தான் பண்றேன்னு சொல்லல. நீ யாகசாலை ஆரம்பி நான் பண்றேன்னு சொல்ல சொல்றார் ரோமபாதன் அப்படிங்கிற அங்க தேச ரிஷத்துல இருக்கிற ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கார், ரிஷ்யசிங்கர். அந்த ரிஷ்யசிங்கரை கூட்டிட்டு வந்து நடத்தணும். ரிஷ்யசிங்கர் யார் அப்படிங்கிறத தன்வாயாலேயே தசரதற்கு சொல்ல, புராணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குற போது இதுக்கு பேர் இதிகாசம்னு பேர், இதிஹாசா அப்படின்னு பார்க்குற போது நடந்த காலத்தில் எழுதப்பட்டது, இது இப்படி இருந்தது, இப்படி நடந்த போது இது இப்படி நடந்தது, இதிஹாச இப்படி உண்மையில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேதத்துடைய சாரம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. வேதம் அப்படிங்கிறது சப்த பிரமாணம், அர்த்த பிரமாணம் இல்லை. அப்படி ஒலி வடிவால் இருக்கிற வேதத்தில் இருக்கிற பெருமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா ஒரு பூதக்கண்ணாடி வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பூதக்கண்ணாடி போல இருக்கிறதா இந்த புராணங்கள் இதிகாசங்கள். இந்த பூதக்கண்ணாடியை வச்சு பார்க்குற போது வேத சாரம் என்ன அப்படிங்கிறது புரியுது. அப்படி இந்த இதிகாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னா வேத சாரம் இருக்கு. அந்த வேத சாரம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதாக இருக்கிற அந்த இதிகாசம், அதுக்குள்ள எப்படின்னா ஒருத்தருடைய பெருமையை ரெண்டு பேர் பேசுறதுல இருந்து தெரிஞ்சு, விஸ்வசிங்கரோட பெருமையை யார் சொல்றானா வசிஷ்டர் சொல்றார், கேட்கிறவர் தசரத. அப்படி அமைப்பார். அது போலதான் எல்லாம் ஒருத்தருடைய பெருமை ரெண்டு பேர் பேசுறதுல இருந்து தெரியுது. எப்பேற்பட்ட தபஸ்வி அங்க நாடுங்கிறது விமண்டகர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட புத்திரர் அங்க தேசமானது பஞ்சத்தில் இருந்தபோது அந்த விபண்டக ரிஷியுடைய புத்திரரான தபஸ்வியான மனிதர்களையே கண்ணால பார்க்காதவர், காட்டில் வளர்ந்தவர், புறநடக்கத்துல அவர் போல தூய்மையானவர் யாரும் கிடையாது, அவரை கொண்டு செய்யணும் அப்படின்னு அவரை கூட்டிட்டு வந்து அங்க தேசத்தில் இருக்கிற பஞ்சம் நீங்கிது. அவர் திருப்பாதம் பட்ட உடனே பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக இருந்த பஞ்சமானது தீர்ந்து மழை பொழிந்து எங்கும் ஜலப்பிரவாகமாகி உயிர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தது. அவர் அங்க தேசத்திலேயே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை நீ போய் கூட்டிடுவார், நேர அங்க தேசத்துக்கு போய் அங்க தேசத்தில் இருக்கிற ரோமபாதனை போய் பார்க்கணும்னு போறார். ரோமபாதன் சக்கரவர்த்தி அந்த தசரதரை வரவேற்று அவர்கிட்ட சொல்ல கேட்கிறான், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற ரிஷ்யசங்கர் எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் நாட்டில் வந்து எங்கள் குரு சொல்லியிருக்கார் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும்னு, புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி வைக்கணும். அவர் சொல்கிறார், உங்களுடைய பெருமையை சொல்லி அவர்கிட்ட சொல்லி நான் அவரை அழைச்சிடுவார், உங்கள் பெருமையை அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தசரதரை விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு தானேற போற ஒரு மாப்பிள்ளை போல தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. தசரதருடைய சாந்தையை ரோமபாதருக்கு கொடுத்து ரோமபாதர் தன்னுடைய பெண்ணாக அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். அவரை போய் நமஸ்காரம் பண்றார் மாப்பிள்ளை, ஏன்னா தபஸ்ல உயர்ந்த என்ன விஷயம்னு கேட்கிறார். சொல்றார், சிபி சக்கரவர்த்தியோட வழியில வந்த ராஜா தசரதர், அவர் ராஜ்யத்துக்கு உங்களுடைய திருவடி படணும், புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக புத்திரகாமேஷ்டி யாகத்தை நீங்க நடத்தி வைக்கணும்னு தசரதர் இங்கு வந்து எங்கிட்ட விஞ்ஞாபித்தார். அவர் சார்பாக நான் உங்கள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்றேன்னு சொல்லப்படுற தேரை எடு முதல்ல கிளம்புறேன்னா என்ன காரணம் அப்படின்னா, எந்த ராஜ்யத்துக்கும் தானே விரும்பி போக மாட்டார், ஆனா இந்த கோசல நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா, இந்த நாட்டை ஆண்ட ராஜாக்களுடைய லீனியேஜ் அது மாதிரி
ஹரிச்சந்திரன் சிபி சக்கரவர்த்தி பாகீரதன் திலீபன் அஜர் அப்படிங்கிற இத்தனை ராஜாக்கள் இருந்த ஆட்சி பண்ண தர்மத்து வழிபட ஆட்சி பண்ண இச்சவாகு குலத்து ராஜாக்கள் இருக்கிற தேசத்துக்கு நான் போகணும்னு சேரட்டு கிளம்பி வந்துட்டேன். அவர் பெரிய வரவேற்பு கொடுக்குறார் தசரத். பெரிய ஆசனம் கொடுத்து அவருக்கு அத்திய பாத்திய உபச்சாரங்கள்லாம் பண்ற பெரிய தபஸ்வி. என்ன வேணும் அப்படிங்கிறத தங்கிட்ட விஜயாபம் பண்ற. நீங்க இருந்து நடத்தி கொடுக்கணும், புத்திர பாக்கியம் வேணும். அரச நீ இறங்க கவலைப்படாத. இவ்வுலக ஒன்றுமா உலக நீர் ஏழையும் ஓம்மிடும் வந்திரன் மைந்தரை அழிக்கும் வாமகம். இந்த உலகத்தையே ஒரு குடை கீழ ஆளுற ராஜ்யத்தை ஆள்ற இளவரசர்கள் உனக்கு பிறக்க போறா. அதுக்காக இன்று நீ ஏற்றுதற்கு எழுக வேண்டன் இன்னைக்கே இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்ல சரையு நதிக்கரையில் ஒரு பெரிய யாகசாலை. வேத விற்பன்னர்கள் பெரிய ரிஷிகள் வசிட்டருக்கு கீழே இருக்கிறவாளே பெரிய ஜெயன்ஸ் அவளோட இவரும் சேர்ந்து 12 மாதங்கள் இந்த ஹோமம் நடந்ததாக சொல்லப்படும். முழங்களன் உண்மை முடுகி உண்மையும் முடுகி பாகுதி வடங்கிய ஈரறு திங்கள். ஈரறு அப்படின்னா 2 × 6 = 12 மாதம். வாய்த்தவில் தடங்கின துந்துவி தாவில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்றனவே. முழங்கு அழல் மும்மை அப்படின்னு சொல்றார். கழல் மும்மைனா என்ன அப்படின்னா 3 விதமான அக்னிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஆகவதீயம் தட்சிணாக்னி கார்கபுத்தி அப்படிங்கிற 3 விதமான அக்னி குண்டங்களையும் உண்டு பண்ணி அதில் ஆகுதிகளை கொடுத்து இதெல்லாம் இருக்கிற விஷயங்களை எல்லாம் அப்படி தெளிவாக சொல்றார். முழங்கழல் மும்மை அப்படின்னா கழ அழல்னா தீ, மும்மைனா 3 விதமான தீ என்ன அப்படின்னு பார்க்குற போது ஆகவனியம் தட்சிணாக்னி கார்கபுத்தியம் அப்படிங்கிற அந்த 3 அக்னியிலையும் ஆகுதி கொடுத்து தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு வானத்தில் ஒரு துந்துமி ஓசை கேட்டுதான். தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிற காலத்தில் இவ பூர்ணாகுதி கொடுக்குறா. எல்லாரும் இந்த பூர்ணாகுதி கொடுத்த நேரத்தில் இந்த அக்னியிலிருந்து அக்னி தேவன் அப்படி வெளிப்பட்ட வால்மீகி என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு பாயச பாத்திரத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றார். கம்பநாட்டாழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா அன்ன பாத்திரத்தை கொண்டு வந்தார். ரெண்டு பேர்கிட்டையும் 2 விதமான வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி இந்த பாயச பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பூதமானது சிவந்த கண்களுடைய சிவந்த திருமேனியுடைய பூதம் அந்த யாகசாலையில வச்சுட்டு மறைஞ்சு போயிடுது. இதை என்ன பண்றதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிற போது ரிஷிசங்கர் சொல்றார், இந்த பாயச பாத்திரத்தில் இருக்கிற பாயசத்தை ராஜபத்ரிகள்னு சொல்லப்படுற 3 பேர் கௌசல்யை சுமித்ரை கைகேயி. கௌசல்யை கைகேயி சுமித்ரை இளையவன் சொல்றா. கடைசி அப்படின்னு சொல்லப்படுற சுமித்ரை. இவா 3 பேருக்கும் பகிர்ந்து குடு அப்படின்னு தான் சொல்ற. சரிபாதியாக சொல்லல, பகிர்ந்து குடு. அதுல ஒரு பகுதியை கௌசல்யைக்கு மிச்சத்தில் இருக்கிறத சரிபாதியாகி கைகேயிக்கும் சுமித்திரைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கு, அதையும் சுமித்திரைக்கு கொடுத்துட்டார். அப்போ சுமித்திரை 2 தடவை இந்த பாயசத்தை சாப்பிடுறது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இவா இந்த பாயசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரே பாடல்ல சொல்லிவிட்டார், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் எப்படி
चंद्रन कलेकूड़ी कलयन पूर्ण चंद्रन तुम्हे तिरमेन कामिपानो अल पूर्ण गर्भवती पन
அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல ஆதிசேஷனின் அம்சமாக இளையாழ்வார் அவதாரம் பண்ணார் லக்ஷ்மணன். சுதர்சன அம்சமாக பரதன் அவதாரம் பண்ணார். சத்ருகன அவதாரத்தையும் சொல்றார். அடுத்த நாள் மக நட்சத்திரத்தை படங்கிழர் பற்றலை பாந்தழேந்துவார் நடங்கிழர் தாமரை நவில நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்வி நோங்கிட விடங்கிழர் விழுகினால் மீட்டு மீன்றன. இன்னொரு குழந்தையும் பிறந்தது சுமத்திரைக்கு, அது மக நட்சத்திர தண்ணிக்கு பிறந்தது. ரெண்டு தடவை பாயசத்தை உண்டதுனால சத்ருக்னன் எதிரிகளை ஜெயிப்பவன், எதிரிகளுக்கு பயத்தை கொடுப்பவன் அப்படிங்கிற பெயரோட மக நட்சத்திர தண்ணிக்கு பிறந்தார். இந்த செய்தி எல்லாம் ஷேடிகள் எல்லாம் போய் ராஜாட்ட சொல்லலையாம். முதல்ல இந்த விஷயம் வசிஷ்டர் அப்படிங்கிற குருவுக்கு தெரிஞ்சது. குரு தான் போய் சொல்கிறார், உனக்கு புத்திர சந்தானம் ஏற்பட்டுடுத்து, நாலு குழந்தைகள் பிறந்திருக்கா, நீ நேராக போய் சரை நதியில் போய் ஸ்நானம் பண்ணு. ராமாவதாரம் ஆயிடுதுன்னு தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவர் போய் அவமிருத ஸ்நானம் பண்ணான். அந்த ஸ்நானம் பண்ணுற போது சரை நதியில் இவர் போய் இறங்கி ஸ்நானம் பண்ணுற போது இந்த இக்ஷவாகு குலத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாலாம். இவருடைய பித்திருக்கள் எல்லாம் அந்த பாடலில் சொல்ற. இன்னைக்கு நம்ம பார்த்து யாராவது குழந்தை பிறந்த உடனே ஸ்நானம் பண்றதுங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா அந்த ஜலமானது பட்டு பித்திருக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால முழுங்கி குளிக்கணும், தொம்மு தொம்முன்னு முழுங்கி குளிக்கணும். இதுபோல் தொம்மு தொம்முன்னு முழுங்கி குளிச்சுட்டு எழுந்து பார்க்குற போது இக்ஷவாகு குலத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அப்படி தோன்றினாலாம் சந்தோஷமாக எங்கள் குலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், அப்படி ஒரு பெருமை நாங்கள் அடைந்தோம். அப்படி கஜானாவே திறந்து விட்டாங்க. யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போகணும், யாரும் கஜானா பக்கம் போகலையான். அயோத்தி ராஜ்யத்தை பற்றி சொல்கிற போது கற்பிற்சிறந்த பெண்டீர் நேர்மையில் உயர்ந்த ஆண்கள் வேறு ஒருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படாத மக்கள் இப்படி அதோடைய சிறப்பு சொல்கிற போது, நகரத்தின் சிறப்பு சொல்கிற போது எதுக்குமே ஆசைப்படாதவா அப்படின்னா எல்லாம் அவள்கிட்ட சமிருத்தியாக இருக்கு. இப்படி யாரும் போய் எடுத்துக்கலையா. அந்தணர்களுக்கெல்லாம் நிறையா தானம் கொடுத்தார், நிறையா சொர்ணமாக தானம் கோதானம் லட்ச லட்சமாக மாடுகளை எல்லாம் தானம் கொடுத்தாரா ராஜா. அப்படி அந்த 12 நாளும் ரொம்ப வைபவமாக இருந்தது. ஜனங்கள் எல்லாம் வண்ண பொடிகளை தூவி, எப்படி இப்போ ஹோலி கொண்டாடுறோம் இல்லையா, அதுபோல வண்ண பொடிகள் தூவி கொண்டாடினாங்க. ஒரு 13வது நாள் வசிஷ்டர் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்தார். என்ன பேர் வச்சார் அப்படிங்கறது அழகா சொல்றார். கராமலையத்தளர் கைக்கிரியை அராவணையில் துயில்வோ என அன்னாள் விராவி அழித்தருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என்று பெயரீந்தனன் நன்றேன். அதிமூலமே அப்படின்னு கூக்குரல் எடுத்த இந்த யானையை காப்பாத்துறதுக்காக கருடன் மேலே ஏறி வந்து சக்கரத்தினால அந்த முதலைய கொன்று கஜேந்திர மோக்ஷம் கொடுத்த அந்த பெருமாள் தான் இதோ ராமனாக வந்து அவதாரம் பண்ணார். அப்படியாப்பட்ட பெருமாளுக்கு ராமன் அப்படிங்கிற பெயரை வசிஷ்டர் சூட்டினார். இந்த நாமாதான் இன்னைக்கு பாரத தேசத்துடைய பக்தி ஓட்டத்து ரத்த ஓட்டம், பக்தி ரத்த ஓட்டத்துக்குள்ள இருக்கிறது. விவேகானந்தர் சொல்றார், சூரிய சந்திரன் கங்கை இந்த சப்த நதிகள் இவையெல்லாம் ஓடும் காலம் வரை 5 பேர் சீதாராம் சீதாராம் சீதாராம்னு சொல்ற வரைக்கும் இந்த பாரத தேசத்துல தர்மமானது நிலைத்து நிற்கும். இந்த தர்மம் நிலைத்து நிற்கிறதுக்கு
ஒரே ராம ராமநாமாதான் அந்த பேரை வசிஷ்டர் சூட்டினார். யாருக்கு அப்படின்னா, யார் ஸ்ரீமன் நாராயணனோ அவனுக்கு அந்த ராமநாமத்தை சூட்டினார். விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே யாரு ஆதி மூலமோ அவருக்கே இந்த ராம அப்படிங்கிற நாமத்தை சூட்டி இந்த ராம நாமத்துக்கு பெருமையை கொடுத்தவர் அந்த வசிஷ்டர் சொல்றார். கைகேயியோட புத்திரனுக்கு பரதன் எதையும் தாங்குபவன். பரதன் அப்படின்னா எல்லாத்தையும் தாங்குற அப்படி ஒரு பெரிய ராஜ்ய பொறுப்பை தாங்கி நடத்தினவர் இந்த பரதன்கிற பெயர். சுமுத்திரனோட ரெண்டு குழந்தைகளுக்கும் லக்ஷ்மணன் சகலவிதமான லட்சணத்தையும் உடையவர். எப்பொழுதுமே இலக்க நோக்கினவர். ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், என்னுடைய உறங்கா கண்கள், என்னோட கூட இருக்கிறவன் யார் தெரியுமா, தூங்காத கண், என்னுடைய தூங்காத கண்கள் தான் என்னோட வந்தது. அவர் யார் அப்படிங்கிறத ஆழ்வார் சொல்றார். ஆச்சரியமான ஒரு பாடல், இவர் யார் அவர் அப்படின்னா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு ஆதிசேஷனான சர்வம். அரவு ரூபத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா, எங்கு போனாலும் குடை போல பெருமாளோட போவாராம். எங்க உட்காரணும்னு நினைச்சா அந்த இடத்துல சிங்காசனம் ஆயிடுவார். எங்கேயாவது நிற்கணும் அப்படின்னா அந்த இடத்துல திருவடி மரவடி ஆயிடுவார். நீள் கடல்ல படுத்துக்கணும்னா அங்க படுக்கை ஆயிடுவார். எங்கு திருமால் இருக்காரோ அந்த இடத்துல மணிவிளக்கா இருப்பாராம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரண். அப்படியாப்பட்ட ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்து அவதாரம் பண்ணார். இந்த சங்கமே பாஞ்சஜன்யமே சத்ருக்னனாக வந்து அவதாரம் பண்ணித்து எந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து இவர் ஊதர நேரத்தில் தைத்தியர்கள் சொல்லப்படுற ராட்சசர்களுடைய வயத்துக்குள்ள ஒரு அதிர்வு ஒரு கலக்கம் ஏற்படும். பாஞ்சஜன்ய ஊதிர உடனே பாஞ்சஜன்ய சப்தம் கேட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ராட்சசாளுடைய வயத்துக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படுமா. விஷ்ணோர் முகோதானில பூரிதஸ்ய யத்யத்தனில் தானவ தத்பகந்தா தம் பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்தே பகவத்பாதாள். இது அழகா ஒரு பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் போட்டிருக்க. அதில் சொல்கிறார், எந்த பாஞ்சஜன்யத்துடைய சத்தத்தை கேட்டு தேவர்கள் வய அதாவது அசுரர்களுடைய வயத்தில் ஒரு கலக்கம் ஏற்படுமோ, தேவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுமோ, அப்படியாப்பட்ட பாஞ்சஜன்யத்துக்கு நமஸ்காரம். அப்படி குழந்தைகள்லாம் பேர் வச்சு கொண்டாடுற ராமன் மேலே இருக்கிற அன்பை சொல்கிறார் தசரதருக்கு. ஒரு பெரிய தடாகத்தில் தாமரைகள்லாம் இருந்து எவ்வளவு அழகாக இருக்குமோ, தடாகத்தில் இருக்கிற தாமரைகள் போல, ஒரு ஓவியத்தில் இருக்கிற அழகு போல, அதே போல உடம்புன்னு இருந்தால் அதுக்குள்ள உயிர் போல தசரதருக்குள்ள ராமன் இருந்தானா, ராமனுக்குள்ள தசரதர். அதுபோல ராமச்சந்திரமூர்த்தியை தன்னுடைய உயிராக வைத்து இந்த குழந்தைகளை வளர்த்தார். அவர் கண்ணுக்கு 60,000 ஆண்டுகள் குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் இல்லை. ஆனால் அந்த குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தை வசிஷ்டர் அந்த அங்கு கண்டதை வைகுண்டத்தில் கண்டதை வச்சு இன்னும் சொல்லலை. இப்போ தான் இவர் தான் வந்து உனக்கு பிறக்க போகிறார், 4 குழந்தைகள் பிறக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். இவர் புத்திரகாமேட்டி ஆகம் பண்ணி குருநாதால் இப்படி கொடுத்துட்டார், சந்தோஷம் குருவுடைய கிருபையால் இப்படி புத்திர சந்தானம் ஏற்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்கார்.
ஆயகலை 64 குழந்தைகள் கத்துக்கிறது குதிரை ஏற்றம் வாள் ஏற்றம் எல்லாம் நிறைய பாடல்கள்ல சொல்லிட்டு வர ராமன் மேல இந்த அயோத்தியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசை எல்லோருடைய வீட்டிலையும் குழந்தையாக ராமன் இருந்தான் அரண்மனையில தான் இருந்தான் ஆனால ஒரு சாதாரண குடிசையில இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவா கூட ராமனை தன் வீட்டு குழந்தையாக நினைச்சிருந்தான் ராமன் ஒவ்வொரு வீட்டிலையும் அங்கமாக இருந்தான் ஒவ்வொரு வீட்டு குடும்பத்திலையும் உறுப்பினனாக ராமன் இருந்தான் அப்படி குழந்தைகள்லாம் வளர்ந்து வருது 12 வயது பிராயம் ஆன நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார் வசிஷ்டர் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு ஆனா கம்பராமாயணத்துல என்ன அப்படின்னா குழந்தைகள்லாம் அவதாரம் பண்ணிடுத்து ராஜ்யம் ரொம்ப சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கையடை படலம் அப்படின்னு ஒரு படலத்தை ஆரம்பிக்கிறேன் நம்ம நாட்டாட்டம் கையடை படலம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த குழந்தைகளை ஒருத்தர் கையில ஒப்படைக்கிறது வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் எங்க ஒப்படைக்கிறது பிரம்மாவுடைய புத்திரரான வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இந்த குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கிற போது இன்னொருத்தர் கையில யாருக்க ஒப்படைக்கிறது அப்படின்னு நம்ம ஆலோசிச்சுட்டே இருக்கிற போதே அவர் எப்படி அந்த அரச மண்டபத்தில் அமர்ந்திருந்து இந்த ராஜ்யத்தை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் விவரிக்கிறார் கம்ப நாட்டாள் இந்திரன் போல அமர்ந்திருந்தாராம் தேவ சபையில எப்படி இந்திரன் உட்கார்ந்திருக்கானோ அதுபோல அமர்ந்திருந்தாராம் தசரதன் அவருக்கு இந்த இந்திரனுக்கு ஆலோசனை சொல்ற பிரகஸ்பதி போல அமர்ந்திருந்தாராம் வசிஷ்டர் அப்படி அப்படி ஒரு தேவ சபை போல ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறத சொல்லி சபையில சிங்கம் போல அமர்ந்திருந்த தசரதன் அவரை பார்க்கறதுக்கு ஒரு விருந்தாளி வந்தார் அவர் யாரு அப்படிங்கிறத சொல்றார் ஜீவராசிகள் முதல் உலகம் அத்தனையும் பிரம்மா வரைக்கும் அத்தனை பேரையும் நான் படைப்பேன் எதனால அப்படின்னா என் தபசனால் என் தபசால எல்லாத்தையும் படைப்பேன் அப்படின்னு ஒரு மாவிரதம் கொண்ட ஒரு ரிஷி வந்தார் கௌசிகன்னு பேர் விஸ்வாமித்திரர் இன்னைக்கு சொல்லப்படுற ரிஷி விஸ்வத்துக்கே மித்திரர் இந்த உலகத்துக்கு மித்திரர் எப்படி அவர் மித்திரர் ஆனார் நமக்கெல்லாம் அப்படின்னா டெய்லி காத்தால காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் 3 வேளையும் அர்க்கியம் விட்டு காயத்ரி பண்ற போது இவரை தான் நினைக்கணும் ஏன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணவர் ஞாசம் சொல்றோம் இல்லையா பிரணவசிய ரிஷி பிரம்மா காயத்ரி ரிஷி விஸ்வாமித்ரகா நிஷ்ருத் காயத்ரி சந்த பரமாத்மா தேவதா காயத்ரி ஜபே யோகா சூரியநாராயணமூர்த்தி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காராம் என்னைய தியானம் பண்ணி இந்த காயத்ரியை சொல்றாளோ இல்லையோ உன் பேரை சொல்லித்தான் இந்த காயத்ரி மந்திரத்தை வா சொல்லியா இந்த அந்தனர்கள் அத்தனை பேரும் அர்க்கியம் விட்டு இந்த காயத்ரியை சொல்ற போது சவிதா அப்படிங்கிற பேர் இருக்கிற சூரியநாராயணமூர்த்தியை தியானம் பண்றாளோ இல்லையோ இந்த நியாசத்துல இந்த விஸ்வாமித்திர ரிஷி அப்படிங்கிற ரிஷியுடைய பெயரை சொல்லித்தான் அந்த காயத்ரி மந்திரத்தை உபாசிக்கணும் அப்படி 3 காலம் இந்த காயத்ரியை எல்லாருக்கும் நீ அனுகிரகம் பண்ணதுனால உன் தபஸ்னால யாரும் மந்திரங்களை யாரும் உண்டு பண்ணல தபஸ்னால வானவெளிகளில் இருக்கிற ரகசியமான இந்த உலகத்துக்கு நன்மையை விளைவிக்கிற மந்திரங்களை எல்லாம் இந்த ரிஷிகள் தன்னுடைய தபோபலத்தினால எடுத்து யார் யார் உத்தமமாக அதை உபாசிக்க முடியுமோ அவாளுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த
காயத்ரி அப்படிங்கிற ரகசியமான மந்திரம் இந்த வான்வெளியில இருந்தது. இவர் தபோபலத்தினால, இவர் சத்திரியர், இவர் தபோபலத்தினால எடுத்து இந்த மந்திரத்தை எடுத்து நமக்கெல்லாம் உபாசனை பண்றதுக்கு, அந்தனர்கள் உபாசனை பண்றதுக்கு, மூணு வேளையும் அர்க்கியம் விட்டு காயத்ரி ஜபம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. காயத்ரியோட மகிமை அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு உபன்யாசமே தனியா வச்சுக்கணும். அப்படி அனுகிரகம் பண்ணவருக்கு பேர் என்ன? விஸ்வாமித்ரன். இந்த உலகத்துக்கே மித்திரன், நண்பர் அவர் அப்படிங்கிற பேருடையவர், கோபக்காரர் அப்படிங்கிற. இவர் எப்படி போய் அவரை வரவேற்பார் அப்படின்னா, பிரம்மா சபைக்கு வந்தா இந்திரன் எப்படி எழுந்து போய் வரவேற்பாரோ அதுபோல பிரம்மா, பிரம்மா போல அந்த சபைக்குள்ள வராரா விஸ்வாமித்ரன். இந்திரன் ஓடி போய் எப்படி பிரம்மாவை வரவேற்பாரோ அதுபோல தசரதர் ஓடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை பிரார்த்திச்சு கொண்டு வர. எதுக்காக வந்தார் அப்படிங்கிறதையும் சொல்றார். இச்சவாதுபுரத்திற்கு தான் செய்ய வேண்டிய கடமை, இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சு, 10 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சு அதனாலதான் வரும். இச்சவாதுபுரத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, அதுக்காக நான் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே அரிச்சந்திர மகாராஜாவுக்காக அவருக்கு சொல்லொன்னா துயரத்தை விஸ்வாமித்ரர் தான் உண்டு பண்ணார் அவருடைய கதை சொல்றது. ஆனா அப்படி இல்லை, ஒருத்தருடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்கு இந்த அரிச்சந்திர மகாராஜாவுடைய பெருமையை யாரு மூலமா வெளியில வந்ததுன்னா, இப்படி ஒரு கண்டிப்பான ஒரு விஸ்வாமித்ரர் அந்த கேரக்டர் அந்த கதையில இருக்கிறதுனால அவருடைய பெருமை தெரிந்தது. அப்படி எல்லாரும் திட்டுவா விஸ்வாமித்ரன், இப்படி இப்படி பண்றாரே. அப்படி ஒரு காலத்துல இந்த அரிச்சந்திரனையும் அவருடைய மனைவியையும் பிரிச்சு வச்சேங்கிற அந்த தோஷம் போகணும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே லீனி ஏஜில் இக்ஷவாகு குலத்தில் வந்த ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தான் வர இக்ஷவாகு குலத்திற்கு தான் செய்ய வேண்டிய கடமை, அதுக்காக வரார் விஸ்வாமித்திர வரவேற்கிறார். நிலஞ்சை தவமென்று உணர்ந்து இன்று நெடியோ என் நலஞ்சை வினையுண்டு எனினும் மன்று நகர் நீயாம் வலஞ்செய்து வணங்க வெளிவந்த விது உந்தன் உலஞ்சை தவமென்று இனிது கூற முனி கூறும். எங்க நாடு செய்த பலன், எங்க நகரம் செய்த பலன், என் முன்னோர்கள் செய்த பலன், என் குலம் செய்த பலன், எவ்வளவோ புண்ணியம் நாங்கள் பண்ணதுனால நீங்க வந்திருக்கேன். தபஸ்விகள் அப்படி வரவேற்கணும். சுவாகதம் சுவாகதம் சுவாகதம், தன்யோஸ்மி தன்யோஸ்மி, தன்யோகம் தன்யோகம். அப்படி சமா சீட்டெல்லாம் கொடுத்து அவருக்கு கௌரவமா வசிஷ்டரும் வணங்குறார். ரெண்டு பேரும் ஒரு காலத்துல பகைமை உணர்வோட இருந்தவா, ஆனா பெரிய தபஸ்வி ஆயிட்டா இருக்கும். வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷிங்கிற பேர் வாங்கினார் விஸ்வாமித்ரர். அவருக்கு அத்திய பாத்திரங்கள்லாம் கொடுத்து பாத பூஜையெல்லாம் பண்ற, ரொம்ப சந்தோஷப்படுற, சொல்றார். ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், ஒரு ராஜாவிட காரியம் ஆகணும்னா அந்த ராஜாவுடைய பெருமையை சொல்றான். இந்த குலத்துடைய பெருமை, இந்த தசரதனுடைய பெருமை எல்லாம் இந்த ரிஷிகள் வாக்கிலிருந்து வர்ற மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கு. நாங்கெல்லாம் தபஸ்விகள், விஸ்வாமித்ரர் சொல்றார், எப்பேற்பட்ட ரிஷி சொல்றார். எங்களுக்கு தேவர்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா நாங்க போய் நிக்கிற இடம் ஒண்ணு உண்டு, சத்தியலோகத்துக்கு போவோம், கைலாசத்துக்கு போவோம், அப்புறம் வைகுண்டத்துக்கு போய் ஸ்ரீமன் நாராயண பிரார்த்தனை பண்ணுவோம். அது போல நாங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இடையூறுனா நாங்க வந்து விஜயாபம் பண்ணிக்கிற ஒரு இடம் ஒண்ணு உண்டு இந்த பூலோகத்துல, அப்படின்னா அயோத்தி.
இந்த பூலோகத்துல எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க முதல்ல ஓடி வந்து உங்கிட்ட தான் நாங்க கம்ப்ளைன்ட் பண்ணுவோம். அப்படி எங்களுக்காக எத்தனையோ அசுரர்களுக்கெல்லாம் போர், அசுரர்களோட போர் செய்து அந்த அசுரர்களுடைய ரத்தப்பட்ட கத்தி உடைய நீ தசரதா, நீ பேர்பட்ட பெருமையுடைய வசிட்டருக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இவர் எதுக்கோ வந்திருக்கார், எதுவும் கேட்க போறார், தயாராயிட்டார் மனதளவு. அது மட்டுமா, சம்பராசுரன் அப்படிங்கிற அசுரனோட சண்டை போட்ட வந்த போது இந்திரனுக்காக நீ போய் இருந்து உன் 10 தேரையும் கொண்டு அந்த போரை நடத்தி சம்பராசுரனை வதம் பண்ணி இந்திரனுக்கு மீண்டும் இந்திர பதவியை கொடுத்தியே, நீ இந்திரனை விட மேலானவன் நீ அப்படின்னு சோத்திரம் பண்றார் விஸ்வாமித்திரன். இந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே வருது. இன்றளிக்க கற்பக நருந்தேனிடை துடிக்கும் நிழல் இருக்க இழந்து போந்து நிந்தளிக்கும் தனிக்குடையின் நிழல் ஒதுங்கி குறை இறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குலவனித்தோச்சம்பரனை குலத்தோடு துரைத்து நீ கொண்டு அன்றளித்த அரசன்றோ புரந்தரனின் அருளிக்கின்றது அரசு என்ன. இன்னைக்கு இந்திரன் இருக்கிற ராஜ்யம் என்ன, இந்த அமராவதி பட்டினம் நீனா கொடுத்தது, அப்பேற்பட்ட பெருமை. இவர் தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணார்னு உடனே பேரு உகை அடைந்தானா தசரதன். மீண்டும் நமஸ்காரம் பண்ற, என்னைய தங்கள் சேவையில வச்சிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வசிட்டன்னு சொன்னார் இல்லையா, அறம்படி வாழும் அந்தணர்களுக்கும் தபஸ் படி வாழும் தபஸ்விகளுக்குமாகத்தான் நான் இந்த ராஜ்யத்தை நடத்தேன். தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணி என்ன சொல்லுங்க, நான் என்ன பண்ண, கட்டளை இடுங்க, ஆணை இடுங்க, என் ராஜ்யமே உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தயாரா இருக்கு. நான் மட்டும் இல்லை, என் ராஜ்யமே இருக்கு, என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்கிற கேள்விதான் உயிரை பறிக்கிறது போல இருந்ததுங்கிற, தருவணத்துள் யான் என்று தகைய வேள்விக்கு இடையுறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுடியன நிருதரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திருதன உயிரருக்கும் ஒரு கொடும் கூற்றினை உடைய சொன்னார். பெரிய பாடலர். நான் காட்டுக்குள்ள ஒரு பெரிய யாகம் பண்றேன், அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு பெரிய தபஸ்விகளுடைய மனசை கெடுக்கிறதுக்கு காமம் வெகுளி மயக்கம் அப்படின்னு மூன்று ரூபத்தில் தீய எண்ணங்கள் வந்து நல்ல தபஸ் பண்றவாளுடைய மனசையே கெடுத்துரும். இந்த விஸ்வாமித்திரே ஒரு இடத்துல போல்டானவர் தான், மேனகை அப்படிங்கிறவள் அதை சொல்ற, காமம் வெகுளி மயக்கம் அந்த மூணு உருவமா மூணு பேர் இருக்கா காட்டுக்குள்ள, நாங்க பண்ற வேள்விக்கு கெடுதல் பண்றது. தாடகை அவளுடைய புத்திரர்களான சுபாகு மாரீசம் இந்த மூணு பேரும் ராட்சசர்கள். இவா மூணு பேரும் நாங்க பண்ற யாகத்தை ஹோமத்தை கெடுக்கிறதுக்காக காட்டுல இருக்க, இந்த யாக சம்ரட்சணம் பண்றதுக்கு உன் புத்திரர்கள் நால்வரில் ஒருத்தனை யார் அது அப்படின்னா கரிய செம்மல், கருப்பு நிறமுடைய செம்மல் அப்படின்னா உயர்ந்தவன் அர்த்தம். இப்பவே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராமன், கௌசல்யா சுப்ரஜா ராமன் பின்னாடிதான் சொல்ல போறார், இப்பவே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கரிய செம்மல் ஒருவனை தந்திடு, நீ அனுப்பு காட்டுல போய் யாக சம்ரட்சணத்துக்கு இந்த ரிஷியோட போயிட்டு வான்னு நீ உத்தரவு கொடு அப்படிங்கிறத சொன்னார். அது என்ன மாதிரி வாக்கியம்னா, உயிரக்குடு அப்படின்னு சொன்னது போல ஒரு வாக்கியம், உயிரக்குடு அப்படின்னு சொன்னது போல ஒரு வாக்கியம். இந்த வார்த்தை அவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறார், ஏற்கனவே வேலால குத்தப்பட்ட நெஞ்சுக்குள்ள அக்னியை பாய்ச்சது போல இருந்தது.
தன்னுடைய நிலைமையை பத்தி தசரதர் என்ன நினைச்சாருன்னு சொல்றார். கண் இழந்தவனுக்கு கண் கிடைச்சது, கண் பார்வை கிடைச்சது. வாழ்நாள் முழுக்க கண்ணே தெரியாம இருந்தவனுக்கு கண் பார்வை கிடைச்சது. அந்த கண்ணை மீண்டும் பறிச்சு கொடுன்னு கேட்கறது போல இருந்தது. புத்திரகாமே வித்தியாகம் பண்ணி புத்திரனே இல்லாத குலத்துல ஒரு புத்திரன் பிறந்தா அந்த புத்திரனை எங்கிட்ட குடுன்னு கேட்கறது போல இருந்தது. அப்புறம் நிதானிச்சுட்டார். வந்தவர் பெரிய ரிஷி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டார். சொல்றார், குழந்தை சிறியவன், தாங்கள் செய்யும் யாகத்திற்கு இடையூறாக எந்த தேவர்கள் வந்தாலும் அவாளையும் தடுத்து நிறுத்துவேன். அசுரர்கள் மட்டும் இல்லை, அப்படி இந்திரனே வந்து தடுத்தாலும் நான் வந்து அவளுக்கு இடையூறாக இருப்பேன், நான் வரேன், என் சைன்யம் இருக்கு அப்படின்னு நான் வரேன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அந்த சீட்டில் ஆசனத்தில் உட்கார்ந்து அந்த ரிஷி எழுந்துட்டாராம். எழுந்ததுக்கு அப்புறம் முகம் சிவந்தது, கண்கள் சிவந்தது, உருவம் நெறிந்தது. இவர் கோபவசப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. எட்டு திக்குகளும் இருண்டன. விஸ்வாமித்திரர் கோபம் பட்டார்னா எட்டு திக்குகளும் இருண்டு போயிடும். இதை ஏற்கனவே சூச்சகமாக அறிந்த வசிட்டர் டக்குன்னு எழுந்து விஸ்வாமித்திரரை கொஞ்சம் சமாதானம் பண்ண, அமைதி காக்க கோபப்படுறாரு. தபஸ்வி நீங்க நீங்க கோபப்படுற, இந்த பக்கம் திருமுறை தசரதத்தை, உன் மகனுடைய பெருமை அறிய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. உன் மகனுடைய பெருமை அருமை பெருமையை உலகம் அறிய வேண்டிய காலம் வந்தாச்சு. நின் மகற்கு உறுத்தலாதலா உறுதி எய்து நாள், அதை தடுத்து நிறுத்தியா இல்ல மறுத்தியோ வேணா வசிஷ்டன் கூறுவான். மலை மழை காலத்தில் வெள்ளம் அடிச்சு அது வெள்ளமானது ஆற்றுல ஜலமானது பெருகி ஓடி கடல்ல போய் சங்கமிக்கும். அதுபோல இந்த மகா உத்தமமான மகா ரிஷியிட்டேந்து பெரிய சஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் உன்னுடைய புத்திரனுக்கு வந்து சேர வேண்டிய காலம் வந்தாச்சு. அதை தடுக்க முடியுமா உன்னால? சாமன் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டுச்சு. அந்த ரிஷி உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கார். இந்த திருமணம் சீதா கல்யாணம் நடக்க போறது அப்படிங்கிறத விஸ்வாமித்திரரும் அறிவார், வசிஷ்டரும் அறிவார். குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்வின். ராமனை கொண்டு வாங்க சொல்லல, இந்த வாக்கியத்தை திருவின் கேள்வன் அப்படின்னா லக்ஷ்மிபதியான பகவானை கொண்டு வாங்க அப்படின்னா எல்லா அறிவு செல்வமும் பொருந்திய எல்லா செல்வங்களும் பொருந்திய ராமனை கொண்டு வா. சென்றன வருக வென்று என் எண்ணலோடும் வந்து அறிவு சார்ந்தனன் அறிவன் உம்பரான். உள்ளே கூப்பிடு அப்படின்ன உடனே ராஜா பக்கத்துல வந்து ராமச்சந்திரமூர்த்தி நிற்கிறாரா, கூடவே அவருடைய நிழல் போல இளையவரும் வந்து நின்றார். நான் ராமனை மட்டும்தானே கேட்டேன்னு விஸ்வாமித்திரர் சொல்லல, ராமனோட லக்ஷ்மணனும் கூட வருவான். ராமன் சொல்லியிருக்கார் இல்லையா, என்னுடைய இமையாத கண் என் நிழல் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மரை முனிக்கு காட்டி. ரெண்டு பேரையும் குழந்தைகள் ரெண்டு பேரையும் அந்த முனிவருக்கு காட்டி, தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு கெந்தை தந்து என்ற இயந்தை செய்க என்றான். இனிமே இந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் அம்மா நீங்க தான், அப்பா நீங்க தான், இந்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க உகந்து செய்யணும். அதனாலதான் இதுக்கு பேரே சொல்லியிருக்கார் கையடை படலம். கையடை படலம் பேர் சீற்றம் தணிந்தது, கோபம் தணிந்ததா. குழந்தைகள் ரெண்டு பேரும் இப்படி வாத்சல்யத்தோட பார்க்கற ராகம். தசரத சக்கரவர்த்தி தன் ரெண்டு குழந்தைகளையும் தன்னுடைய சேவைக்காக கொடுத்துட்டார். கொடுத்த மைந்தரை கொண்டு சிந்தையும் கெடுத்த சீற்றம் விட்டு இனிதி வாழ்த்தினர்.
இனிமே நான் ரெண்டு கரத்தையும் தூக்கி தசரதரை வாழ்த்துறேன், உனக்கு வெற்றி உண்டாகட்டும், உன் ராஜ்யத்தில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் சகல சுகமும் கிடைக்கும். இதோ கிளம்புறோம் யாக சம்ரட்சணம் பண்றதுக்கு உன் பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்புறேன்னு சொல்லி கோபம் தணிந்த ரிஷி அவளை கூட்டிட்டு நடந்தார். முதல் தடவை தர்மத்தை காக்கிறதுக்காக கோதண்டத்தை எடுத்துட்டு அண்ணல் கிளம்பினார் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் அண்ணன் சொன்னார். ஆச்சரியமான வாக்கியம். குழந்தை இதுவரைக்கும் வில் வித்தை கத்துண்டார்னு தான் இருந்தது, இப்போ தர்மத்தை காக்கிறதுக்காக யாக சம்ரட்சணத்துக்காக வென்றி வாழ் உடை விசித்து மெய்மை போல் என்றும் தேய்வுரா துணிய தூணியாதிரு குன்றம் போன்று உயர் தோழில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். உலகத்தை தாங்குற தர்ம வடிவான ராமச்சந்திரமூர்த்தி இடையில வாடும் கையில கோதண்டமும் சத்தியம் அப்படிங்கிறது என்னைக்கும் தேய்வுறாது, உண்மை அப்படிங்கிறதுக்கு எந்த பங்கமும் என்னைக்கும் வராது. அப்படி குறையாத தூணீர பானம் அப்படின்னா என்ன, அம்பரா துணி நிறைய ராம பானம் தாங்கி கிளம்பினார். எடுக்க எடுக்க குறையாத பானங்கள் இருக்கிறது. ஒரு பானத்தை எடுத்து அவர் அதை பிரயோகம் பண்ணார்னா அதுக்கு பதிலாக இன்னொரு பானம் வந்துடும். அப்படியாப்பட்ட அம்பரா துணி வாய்மை எத்தனை தடவை பேசினாலும் உண்மையை பேசினாலும் அந்த உண்மையானது குறையாது, அதுக்கு மதிப்பு குறையாது. அதுபோல அவருடைய தூணீர பானம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அம்பரா துணிக்கு ராமனுடைய அம்பரா துணிக்கு சத்தியத்தை அப்படி பிரமாணமாக வைக்கிறேன். சத்தியம் இன்னைக்கும் குறையாது, அதுபோல குறையாத அம்புகள் இருக்கிறது. அண்ண தம்பியும் அதுபோல வாழும் வில்லும் அம்பரா துணியும் உடைய தம்பி லக்ஷ்மணன் தானும் அவரும் ஐயனும் மன்னன் இன்னுயிர் வழி கொண்டாலன நடந்து போயிட்டே இருக்காளா, ராஜா பார்த்துட்டே இருக்கா தன்னுடைய உயிர் நடந்து போறது போல அவருக்கு இருக்கான். சொன்ன மாதவர் தொடர்ந்து சாயை போல அந்த ரிஷிக்கு நிழல் போல ரெண்டு பேரும் நடந்து போனா பொன்னின் மாநகர புரிசை நகரத்தின் எல்லையை அப்படி தாண்டி போறா. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா நகரத்தின் எல்லையை தாண்டி போய் சரையு அடைந்து அங்க இருக்கிற சோலையில அன்னைக்கு ராத்திரி தங்கி ஆற்றை மறுநாள் காலையில ஆற்றை கடந்து வனத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றா. நாளைக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கிறது நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 6:30 தொடர்ந்து சீதா கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல நாளைக்கு இந்த உபன்யாசம் தொடரும். எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணாரவம் மதுரா வாஷினம் சாந்தம் சர்வபூதயாபுரம் மொத்தவாத்சல்யஜலஜம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே ஞானானந்தம் 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 ராம 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 ராம.